ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபுல் கலெக்ஷன்ஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்னோடய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு M4A1க்கு வந்து நம்மக்கிட்ட ஐஸ் ப்ளூ M4A1 வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்துட்டு AWM-க்கு வந்துட்டு இந்த எலைட் பாஸில் கொடுத்த ஸ்கின்னு. அடுத்து வந்துட்டு M1014 வந்துட்டு நம்மக்கிட்ட ரெண்டு ஸ்கின் இருக்குது, ஓகேவா? அது வந்து ரெண்டுமே நல்லா ஒர்த்தான ஸ்கின் தான். ஒன்று வந்துட்டு வெப்பன் ராயில் வந்துது, இன்னொன்று வந்துட்டு இப்போ இந்த சீசன் இன்குபேட்டர் வந்தது, அதை நம்ம ஸ்பின் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்துட்டு சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்சு. ஸோ அது வந்துட்டு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்சு. ஸோ ரெண்டுமே நல்லா கன் ஸ்கின் தான், ஆனால் இதில் ரேட் ஆஃப் ஃபயர் கம்மி, அது ரேட் ஆஃப் ஃபயர் அதிகம். ஸோ அடுத்து ஃப்ளேம் ஏகே வந்துட்டு இது டிராகன் ஏகே மாதிரி தான் அடிக்கும். ஸோ வேறு லெவலில் தான் அடிக்கும். ஸோ டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு மேக்ஸின் கம்மி. ஸோ அடுத்து யூஎம்பிக்கு வந்துட்டு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜு சிங்கிள் ரேஞ்சு. ஸோ அடுத்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் தான் இருக்கும், அப்புறம் அக்யூரசி கம்மின்னு நினைக்கிறேன். அக்யூரசி கம்மி, அப்புறம் டபுள் டேமேஜு. ஸோ டெசர்டிகில் வந்து ஆறு எல்லாத்துக்குமே கொடுத்தது. ஸோ ஜிஐடின் இதுவும் எல்லாத்துக்குமே கொடுத்தது. ஸோ இது வந்துட்டு கோல்ட் ராயில். ஸோ அடுத்து நம்ம கிட்டே கியூபிட் ஸ்கார் இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூபிட் ஸ்கார் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும், அதோட பவர் சூப்பராக அடிக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடுத்து வந்துட்டு டபுள் டேமேஜ் ஸ்கின் வேறு இருக்குது, மேக்ஸின் வந்துட்டு கம்மி. ஸோ அடுத்து வந்துட்டு டபுள் அக்யூரசி, அடுத்து ரீலோட் ஸ்பீடு கம்மி. இது கூட ஓரளவுக்கு நல்ல ஸ்கின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டபுள் அக்யூரசி ரேட் ஆஃப் ஃபயரு. ஸோ இது இந்த வேணும் எனக்கு சும்மா இப்படியான ரேட் ஆஃப் ஃபயர் கம்மி, ஓகேவா? இது வந்து எலைட் பாஸில் கொடுத்தது விஎஸ்எஸ்க்கு வந்து, இது வந்து டபுள் டேமேஜ் ஸ்கின்னு. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு இந்த சீசன் வெப்பன் ராயில் வந்து வந்து நம்மளுக்கு பெர்மனன்ட் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி. ஸோ MP40 வந்துட்டு எனக்கு நிறையா நாளாக கன் ஸ்கின்னு இல்லாமலே இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஈவெண்ட்டில் வந்துட்டு எடுத்தாச்சு. ஸோ இது வந்துட்டு பேனு, அப்புறம் பெராங்கு, இதெல்லாம் எஃப் டோக்கனில் கொடுத்தது, அப்புறம் எலைட் பாஸு, அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்தது, அப்புறம் எஸ்கேஸு வந்துட்டு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கன்று. சூப்பரான கன்று சொல்லலாம். இது அடுத்தது வந்துட்டு எலைட் பாஸில் கொடுத்தது, அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதுவும் வந்துட்டு எலைட் பாஸில் கொடுத்து பவரே கிடையாது. ஸோ இது வந்துட்டு எங்கேயோ கிடைச்சிது தெரில. ஓகே, இது வந்துட்டு டபுள் மேக்ஸினு, அப்புறம் ரீலோட் ஸ்பீடு கம்மி. ஸோ பேமாஸ்க்கு வந்துட்டு டபுள் டேமேஜ், அப்புறம் அக்யூரசி. ஸோ இது வந்துட்டு எலைட் பாஸில் கொடுத்தது, அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ எக்ஸாமேட்டுக்கும் நான் நிறையா வாட்டி என்கிட்ட கன் ஸ்கின்னு கிடைக்கவே இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்துட்டு கடைசி கிரெட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்துட்டானுவோம். ஸோ இது வந்துட்டு ஸ்பேஸ் 12க்கு வந்து டபுள் அக்யூரசி கன் ஸ்கின் இருக்குது. இது வந்துட்டு எலைட் பாஸ் கொடுத்தது, அப்புறம் இது நல்லா இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயர் கம்மி. ஸோ அதனால் அடுத்து வந்துட்டு இந்த ஸ்கின் இந்த கன் ஸ்கின் கிடச்சிருச்சு, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின். இது M60 வேறு லெவல்னே சொல்லலாம். இது வந்துட்டு எலைட் பாஸில் கொடுத்தது, இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ கிரனேடு சூப்பர் கிரனேடு, இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்சிது இந்த கிரனேடு, அதாவது டைமண்ட் ராயில் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்த கிரனேடு, ஓகேவா? ஸோ அடுத்து இது வந்துட்டு எலைட் பாஸில் கொடுத்த கிரனேடு, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள். ஸோ இந்த க்ளோவால் நல்லா தான் இருக்கும், எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து லெஜெண்டரி க்ளோவால் ஃபஸ்ட்டு காட்டினது வந்துட்டு. ஸோ அடுத்து எமோட்டு, ஹாய் எமோட்டு, லாஃப் எமோட்டு, நிறையா எமோட்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை எமோட்னா ஒரு 8, 10, ஒரு 12, அப்புறம் 14, 16. ஸோ எத்தனை எமோட் இருக்குதுன்னு தெரில. ஸோ தெரிஞ்சு தான் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ 16 எமோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு முழுங்காக தெரில, தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு வெஹிக்கிள் போயிடலாம். வெஹிக்கிள் வந்துட்டு இது வந்துட்டு லெஜெண்டரி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்துட்டு எலைட் பாஸ், இதுவும் எலைட் பாஸ், இதுவும் எலைட் பாஸ், எல்லாமே எலைட் பாஸில் கொடுத்தது தான். அது ஜீப் ஸ்கின் மட்டும்தான் நம்மளுக்கு லெஜெண்டரி இருக்குது, அதை நான் டைமண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பேக் பேக் இது வந்துட்டு எல்லாமே லெஜெண்டரி பேக் பேக்ஸ் தான், நிறையா இருக்கும், எல்லாமே டாப் அப் ஈவெண்ட்டில் வாங்கினது தான், ஓகேவா? இது டாப் அப்பு, இதுவும் டாப் அப்பு, அப்புறம் அடுத்தும் டாப் அப்பு. ஸோ அடுத்து வந்துட்டு எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்தது, ஓகேவா? ஸோ இது ஃப்ரீயாக கொடுத்தது, இது வந்துட்டு எலைட் பாஸ், டாப் அப்பு. ஸோ ஓகேவா, ஓகேவா? அடுத்து லூட் பாக்ஸும் எல்லாமே எலைட் பாஸில் கொடுத்தது, நிறையாவே இருக்கும். அடுத்து சஃப் போர்டு பார்த்துடலாம். சஃப் போர்டுமே பார்த்தீங்கன்னா ஓகே, இது மூலம் முடிச்சிடலாம். லூட் பாக்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தது, ஃப்ரீயாக கொடுத்தது, இது வந்துட்டு எலைட் பாஸில் கொடுத்தது. ஸோ அடுத்து செஃப் போர்டு பார்த்தீங்கன்னா இது எலைட் பாஸ் கொடுத்தது, எல்லாமே லெஜெண்டரியாக தான் இருக்கும் செஃப் போர்டு, ஓகேவா? ஆனால் என்கிட்ட கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் செஃப் போர்டுக்கு மட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செஃப் போர்டு வந்துட்டு நான் அவ்வளோவா வாங்க மாட்டேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, சும்மா எதுக்கு தேவையில்லாமல் வாங்கிட்டு. ஸோ அடுத்து பேராஷூட், பேராஷூட் வந்து நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது, ஓகேவா? பேராஷூட்டு இதெல்லாம் எதுக்கு காட்டிக்கிட்டு, இதெல்லாம் எல்லாமே வச்சுருப்பாங்க, அதனால தான். ஸோ பின் வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்த பின் தான் இது.
ஸோ அவத்தாரு பேனரு இதெல்லாம் நிறையாவே இருக்கும் நம்மக்கிட்ட அவத்தாரு. ஸோ பேனரும் பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா பேனர் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்மளுடைய ஷூ கலெக்ஷன் போய் பார்த்துடலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹேர் கலெக்ஷன், ஹேர் கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது எத்தனை ஹேர் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஹேர் நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ம், அடுத்து வந்துட்டு ஃபுல்லாமே கேர்ள் ஹேராக தான் இருக்குது. ஸோ அடுத்து எஃப்எஃப் டோக்கன் இருக்குது, மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டு கார்டு, அப்புறம் பிங்க் டோக்கன் வந்துட்டு ரெண்டு இருக்குது. ஸோ